அட பாவிங்களா, கோவா கோவான்னு படத்துல ஒன்னு காமிச்சீங்க, என்னடா இங்க வந்து பார்த்தா இப்படி இருக்கு சார். சவுண்ட் வரலையா சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வாய்ஸ், சோ ஃபைனலி வி ஹேவ் ரீச் கோவா. ஆனா எனக்கு லைட்டா ஒரு டவுட்டா இருக்கு, இது என்ன கோவா ஸ்டேஷனா இல்ல பீகார் ஸ்டேஷனா அப்படின்னு. டேய், நார்த் இந்தியால வடக்கன்ஸ் இருக்காம யாரா இருப்பாங்க? கோவா சீரிஸோட செகண்ட் எபிசோட்ல நாங்கள் மெஜஸ்டிக் அப்படின்ற ஸ்டேஷன்ல இருந்து யஷ்வந்த்பூர் அப்படின்ற ஸ்டேஷனுக்கு மெட்ரோ மூலமா போயிருந்தோம். டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் ஓடுறத பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யஷ்வந்த்பூர்ல இருந்து கோவாக்கு நாங்கள் வாஸ்கோடகாமா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் போற அன்னையோட அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏதோ அந்த ரூட்ல ரெனவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது அவைலபிளா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாத்துவோம். வண்டியில ஏறதும் தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், அருமையான லஞ்ச சாப்பிட்டு ஆளாளுக்கு ஒரு பாய விரிச்சானுங்க. அது மட்டும் இல்லாம போற வழியில வடக்கன்ஸ் வச்சு சரியான ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியம்! பாட்டு, டான்ஸ், கார்ட்ஸ்ன்னு நைட்டு ஃபுல்லாக வாய்ஸ் ட்ரிப்பில் என்னெல்லாம் ஃபன் பண்ணுவாங்களோ அந்த ஃபன்னெல்லாம் பண்ணிட்டு 5 மணிக்கு போய் கோவாவில் இறங்கினோடனே என்னோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா,